முதல்ல வந்து மட்டன் கிரேவி பண்ணிக்கிறோம். மட்டன் கிரேவி பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம தோசை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் எல்லாத்துக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. செக்கெண்ணெய் இந்த ரீஃபைன் பண்ண ஆயிலே வாங்காதீங்க. அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் ரீஃபைன் ஆயில் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க, செக்கெண்ணெயாக வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு சோம்பு வாசத்துக்கு கொஞ்சோண்டு அள்ளி போட்டுக்கலாம். தாளிக்கும் போது எப்போவுமே நம்ம கொஞ்சோண்டு தான் அள்ளி போடணும். ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. நான் வெங்காயம் வந்து நான் தாளிக்கிறது கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டுட்டேன். கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரணுன்றக்காக வெங்காயத்தை ஃபுல்லாக அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன். நான் அரைக்க நல்லா 10-20 வெங்காயத்தை மிக்சியில் போட்டேன். அதனால் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம். நான் இதில் ஏன் பட்டை கிராமெலாம் போடலைன்னா, தோசையில் வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது, கிரேவி எடுத்து வைக்கும்போது, நம்ம தோசை பிச்சு சாப்பிடும்போது அந்த பட்டை இதுக்கெல்லாம் வாய்க்கில் போச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இந்த கிரேவிக்கு வந்து நான் பட்டை இதெல்லாம் போடலை, கிராம்பெல்லாம் போடலை. வெறும் நம்ம கருவேப்பிலை வெங்காயம் இது மட்டும் பட்டை போதும். இதில் பட்டை வத்தல் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து தோசையில் கடிபடக்கூடாதுன்ற கதை நான் பட்டை மிளகாய் போடலை. ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் வாசத்துக்கு. அடுத்து வெங்காய இது மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். மட்டனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும். கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். நீங்கள் வேணுன்னா சுக்காவுக்குன்னு வந்து அங்கேயே கூட கொத்தி கூட வாங்கிட்டு வந்து கூட போடலாம். எனக்கு கொஞ்சம் மட்டன் பெருசு பெருசாக இருந்தால் பிடிக்கும். தோசையில் சாப்பிட்றதுக்கும் அப்படி இருந்தால் பிடிக்குன்றக்காக நான் பொடிப்படியாக கட் பண்ணியே போட்டுட்டேன். வேணும்னா நம்ம இந்த எனக்கு சுக்காவுக்கு வெட்டி கொடுங்கன்னா அவங்க வந்து கடையிலே பொடிப்படியாக வெட்டி கொடுத்துருவாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து நம்ம தட்டில் வச்சுருந்தா அதை எடுத்து போடணும். ஆனால் இப்படி வச்சு பாருங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப ஸ்பைஸியை போட்டு வைக்கிறது கூட மறக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது வந்து அதோட மட்டனோட ஸ்மெல்லு, ஒரிஜினல் ஸ்மெல்லு வந்துக்கிட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நம்ம பட்டைக்கிராம் போடும்போது அந்த வாசனே அதிகமாக வரும். இன்றைக்கி பாருங்கள், நான் குக்கரெல்லாம் வைக்க மாட்டேன். கறி தோசைக்கெலாம் வந்து கடாயிலே தான் வைப்பேன் நான். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடாயிலே வைக்கிறது. குக்கரில் வைக்கிறது அந்த வேர்வை தண்ணி விழுகிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் மாறும். கடாயிலே சூப்பராக வெந்துடும். கூட 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சோம்னா வெந்துடும் அழகாக. நான் கறி குழம்பு காலையில் வச்சுட்டேன் தோசைக்கு. அடுத்து அப்புறம் கறி தோசைக்கு அப்புறம் மட்டன் உப்புமேனு சொல்லிட்டு தான் இப்போ இந்த இது கிரேவி வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம், ஒரு 5 வெள்ளைப்பூடு பல், ஒரு சின்ன இஞ்சி துண்டு. இஞ்சி ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா இஞ்சியோட வாடை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மட்டனோட ஸ்மெல்லே மாற்றிடும். அதனால் இஞ்சி வந்து எப்போவுமே ஒரு பிஞ்சு போடுங்க, கொஞ்சமாக போடுங்க மட்டனுக்கு. இது 1/2 கிலோ தான் மட்டன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு 5 வெள்ளைப்பூடு பல், கொஞ்சம் நார்மலான பெரிய பல், ஒரு 20 பெரிய சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கிரேவி வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கணுன்றக்காக. வேறு எந்த பொடியும் நம்ம போட போகிறது கிடையாது. காரத்துக்கு கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் போடுவேன், ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போடுவேன் காரத்துக்கு. அப்புறம் வேணுன்ற அளவு உப்பு போடுவேன், அவ்வளவுதான். இது சிம்பிளாக வைக்கலாம், ஆனால் கிரேவி சூப்பராக இருக்கும். அது அந்த மட்டனோட ஸ்மெல்லு தான் நல்லா வரும் நம்மளுக்கு, வாசமாகவும் இருக்கும். கொஞ்சமாக பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு போட்டிருக்கேன்ல, மிளகுல இருக்க அந்த காரமும் அந்த சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம்ல அதே போதும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு. அதேமாதிரி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால நாங்கள் காரம் சேர்க்க மாட்டோம், அதனால் யாருமே காரம் சாப்பிட மாட்டோம். அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு சிம்மில் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும்.
அப்படியே அடுப்பை நான் சிம்மில் போட்டுருவேன். எப்போவுமே வந்து மூடி வச்சுட்டேனால சிம்மில் போட்டுருவேன். சிம்லேயே அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. நீ தட்டை எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்ட் அந்த இது வந்துடும், பதம் வந்துடும். மட்டன் வாங்கும்போது நல்லா வெள்ளாட்டுக்கறியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. நல்ல மட்டனாக வாங்கிட்டு வாங்க, இந்த சவ்வு இதெல்லாம் இல்லாமல். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு தோசையில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இந்த கிரேவி வந்துருச்சு, அவ்வளோதான். கிரேவியை எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். அடுத்து நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டோம்னா என்னோடது இரும்பு தோசைக்கல்லு தான். இரும்பு தான் நல்லது நான்ஸ்டிக்கை விட. நல்லா தோசையை வந்து நடுவில் கொஞ்சம் இதாக வச்சுக்கிறணும். நம்ம அந்த முட்டை இதெல்லாம் ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கிறணும். ஒரு முட்டையை பார்த்திங்கன்னா பொத்து ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அடைச்சி வச்சுக்கிறணும். ஒரு முட்டையை டம்ளரில், ஒரு முட்டையில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அடைச்சி வச்சு நான் ஊற்றுறேன் பாருங்கள். அதுக்கு மேலே தான் நம்ம மட்டன் எடுத்து வைக்கணும். அதை மட்டனை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுற வேண்டியது. சூப்பராக இருக்கும் இந்த கறி தோசை. இது கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா குட்டி உண்டாதான் இருக்கும். அது 200 ரூபாய் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வீட்டில் வந்து கட்டுப்படி ஆகாது. அது அதனால வீட்டில் மட்டன் எடுத்தோம்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க. அந்த முட்டை எதுவுமா மதுரை ஸ்பெஷலே வந்து கறி தோசை தான். இதுலேயே நீங்கள் சிக்கன் வேணும்னாலும் சிக்கனும் பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி இதே மாதிரி கிரேவி வச்சு நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கன் கறி தோசை அது. இது மட்டன் கறி தோசை. நார்மல் தோசையை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கறி குழம்பு ஏற்கனவே வச்சாச்சு காலையிலே. நான் எப்போ கறி எடுத்தாலும் சரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஆள் கொண்டு செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் கோயம்புத்தூரில் இருந்தப்பவும் ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்ட்டு இருந்தாங்க. இது மதுரை ஸ்பெஷலா அப்படின்னு. மதுரை ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி கறி தோசை செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு ஹவுஸ் ஓனர் வீட்டில். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. எல்லோரும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஸ்மெல்லுக்கு எங்கள் மாயாக்குட்டி வந்து எப்படி உட்காந்துருக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் நாட்டு போன வீட்டில் செஞ்சு பாருங்க. வாழ்க வளமுடன்.